அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ். சரியா, அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது என்னென்னா, கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸையோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையோ டிபிஜன் ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணும். அப்படி இஷ்யூ பண்ணும்போதில் அவங்க இஷ்யூ பண்ணுற ஷேர் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கம்பல்சரியாக சேல்ஸ் பண்ணணுங்கிறக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்ட் தான் யாருன்னா அண்டர்ரைட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, கம்பெனியோட ஃபுல் ஷேர் என்ன செய்வாங்க, வாங்கி பப்ளிக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்குண்டான அமௌண்ட் என்ன செய்வாங்க, கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். சரியா, மேக்ஸிமம் 0.5% வந்து கமிஷன் கிடைக்கும். டிபிஜர்ஸ்னால் 2.5% கமிஷன் வந்து கிடைக்கும். ப்ளஸ் விச் எவர் இஸ் லெஸ் அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன செய்வாங்களோ அது, இந்த இதில் எது கம்மியாக இருக்கோ அது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கமிஷனாக கொடுத்துருவாங்க. அதை பற்றி நம்ம என்ன செய்யப்படுறோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதோட மீனிங் மட்டும் நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா, மீனிங் ஆஃப் அண்டர் ரைட்டிங். அண்டர் ரைட்டிங் இஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த அண்டர் ரைட்டர்ஸ் அண்டர் த கம்பெனி வேர் த அண்டர் ரைட்டர்ஸ் என்ஷோர் த கம்பெனி தட் இன் கேஸ் த ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ் ஆஃபர்டு டு த பப்ளிக் ஆர் நாட் சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக் தென் சட் ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ் வில் பி டேக்கன் அப் பை த அண்டர் ரைட்டர்ஸ். அதாவது நம்ம கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும் ஷேரை, அதை அண்டர் ரைட்டர்ஸ் கையில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க்கெட்டிங் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ஷேர்ஸ் அந்த அண்டர் ரைட்டர்ஸ் என்ன செய்வாங்க, பணத்தை கட்டிடுவாங்க. அப்படி கட்டிட்டு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் இல்லை அமௌண்ட்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் என்ன செய்வாங்க, அண்டர் ரைட்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு பே பண்ணிடுவாங்க. சரியா, இந்த மாதிரி யாரெல்லாம் மாட்டான்னு பார்த்தா, சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஐசிசி பேங்க் நமக்கு தெரியும். அவங்க இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அண்டர் ரைட்டிங் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. எல்ஐசி என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு சில நெட்ஒர்க்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த அண்டர் ரைட்டிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்.